ஹே ஆல், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான கிரேவி ரெசிபி தான். பட் இதுக்கு தக்காளி தேவையில்லை. இந்த கிரேவிக்கு உருளைக்கிழங்கும் சோயா சங்கி ரெண்டுமே வச்சு நான் அந்த கிரேவி பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ஒன்று வச்சு பண்ணணும்னா கூட பண்ணலாம். உருளைக்கிழங்கோ இல்லை சோயா சங்கி, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட சேம் கிரேவி ரெசிபி நீங்கள் பண்ணலாம். சேம் கிரேவி ரெசிபி பன்னீர் கூடையும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் வந்து மெயின் கிரேவிக்கு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வந்து ஆனியன் தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் நல்லா ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நறுக்கியிருக்கேன். அதை வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகி கருகலாம் கூடாது, அது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் வந்து லைட் ப்ரௌனாக இருக்கணும், பட் கருகக்கூடாது. அந்த அளவுக்கு வதக்கிட்டு நான் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அதே மாதிரி வந்து நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன், ஒரு நாலு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது உடஞ்சிருக்கு அப்படிங்கிறதால ஒரு நாலு, அவங்களுக்கு நிறைய இருக்காமல் இருக்கிறது, ஒரு நாலு முந்திரி பருப்பு தான் சேர்த்துருக்கேன். பட் இதுவும் ஆப்ஷனல் தான். ஒரு கொஞ்சம் ரிச்னஸ்க்காகவும் ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காகவும் நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கலாம், பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. ஆனியன் மட்டுமே நம்ம பேஸ்ட் பண்ணும் போதும் ஒரு நல்ல திக்னஸ்ஸான ஒரு கிரேவி கிடைக்கும். அதே மாதிரி நான் இது கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு மூணு பல் பூண்டு இதை சேர்த்து இது கூடவே வதக்கி அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த வெங்காயம் நல்லா அரைச்சிருங்க. நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதுலேயே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரியான தயிர் சேர்த்துருக்கேன், கெட்டி தயிர். அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான எல்லா மசாலாவும் நம்ம இது கூடயே சேர்த்துடலாம். அதாவது மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் வந்து வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி, இதை சேர்த்து நல்லா அரைச்சிக்கும். கூடவே நான் கொஞ்சமாக கரம் மசாலாவும் இதே ஸ்டேஜ்லேயே சேர்த்துட்டேன். இதை வந்து நாம் ஒரு பல்ஸ் மாதிரி பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். நான் கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம தயிர் வெங்காயம் இதெல்லாம் அரைப்பட்டு வரும்போது ஒரு கலர் கொடுக்காது, அதனால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி சொல்கிறது, வேண்டாம் அப்படின்னா இல்லை, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இல்லைன்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நான் வதங்கின வெங்காயத்தை நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தயிர் போட்டு ரெண்டு பல்ஸ் பண்ணிங்கன்னா போதும். தயிரும் மசாலா சேர்த்து ஒரு ரெண்டு பல்ஸ் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டே தயிர் போட்டு அரைய ஆரம்பிச்சுன்னா ரொம்ப நம்ம பேஸ்ட் ஆகிற அளவுக்கு அரைச்சோம்னா திரிஞ்சு போக வாய்ப்புகள் உண்டு. அதாவது பட்டரு வெளியே வர மாதிரி ஒரு மாதிரி கெட்டி போயிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. தயிர் போட்டு ரெண்டு பல்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். அதுக்கப்புறமா அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, அது ஒரு ஃப்ளேவருக்காக, ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும் அதுக்காக சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு சீரகம், அப்புறம் பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவியில். இதை பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு அதை நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வெந்த உருளைக்கிழங்கு தான், தோல் நீக்கிட்டு அதை வந்து நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நான் ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டி எடுத்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனாக வரும், ஒரு ஃப்ரை ஆன எஃபெக்ட் வரும். ஸோ அதுக்காக நான் ஒரு 5 நிமிஷம் பரட்டிட்டு அதே மாதிரி சோயா சங்கி ஊற வச்சுருக்கேன். அதையும் வந்து நல்லா பிழிஞ்சிட்டு இது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். லைட்டாக அது மேலெலாம் அந்த ரஸ்ட் மாதிரி வரும் ப்ரௌன் கலரில், அந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கிரேவியை டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கே இது நிறைய கிரேவி கொடுக்கும். இந்த கடாய் ஃபுல்லாகவே எனக்கு கிரேவி வரும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுமோ திக்காக வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட், உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நான் வெங்காயம் அரைஞ்ச உடனே நல்லா திக்னஸ் கொடுக்கும், பேஸ்ட்டு நல்லா திக்காக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து தாராளமாகவே உங்களோட எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டு இதை வந்து கொதிக்க, நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அந்த மசாலா உருளைக்கிழங்கு, நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டாலும் சரி, சோயா சங்கி போட்டாலும் சரி, பன்னீர் வச்சு இதே சேம் கிரேவி நீங்கள் இதே மாதிரி ஃபஸ்ட்டு பன்னீரை ஃப்ரை பண்ணிட்டு இந்த கிரேவி நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க, அப்போ நல்லா அப்சர்வ் ஆகும். அண்டு நம்மளை மிளகாய்த்தூள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக தான் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் கொதித்து பச்சை வாசம் போக கொதிக்கணுன்றதுக்காக நீங்கள் கொதி வந்த உடனே சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு மூடி போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், இந்த கிரேவி டன். இது மார்னிங் நீங்கள் வந்து ஸ்கூலு காலேஜுக்கு இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குயிக்காக செய்யக்கூடிய கிரேவி தான். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ப்ராசஸ் மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிள். வெங்காயம் வதக்கி அரைக்கிறது தான், அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உங்களுக்கு விருப்பம்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அது கூட தேவையில்லை. அப்புறம் ஒரு டீன் மசாலா, அதுக்கப்புறம் தயிர், இவ்வளோதான் தேவை. எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எது போடுறீங்களோ, பன்னீரோ உருளைக்கிழங்கோ சோயா சங்கோ எதை போடுறீங்களோ அதை ஃப்ரை பண்ணிட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம்.
எண்ணெயில் கண்டிப்பாக கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக நான் வந்து கசூரி மேத்தி வந்து லைட்டாக தூவிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இந்த கிரேவி ரெடி. அண்ட் உங்களுக்கு தெரியும் இது நல்லா திக்காக இருக்குது, இந்த கன்சிஸ்டன்சி. சோயா சங்கி போட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தனியாகவே வச்சுக்கலாம், ஏன்னா அது இருக்கிற மாய்ஸ்சரும் உரிய ஆரம்பிச்சிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.